بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد எல்லாம் வல்ல ஏக இறைவன் அல்லாஹு சுபஹானஹு வ தஆலாவுடைய அன்பும் அருளும் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம் அவர்களின் அன்பும் ஷஃபாஅத்தும் புனிதமான இந்த அதிகாலை பொழுதிலே அல்லாஹினுடைய இல்லத்திலே அமர்ந்திருக்கிற நம் அத்துணை பேர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தருள் புரிவானாக. சூரா மாயிதாவினுடைய 18வது வசனம், وقالت اليهود والنصارى نحن ابناء الله واحباؤه قل فلما يعذبكم بذنوبكم بل انتم بشر ممن خلق يغفر لمن يشاء ويعذب من يشاء ولله ملك السماوات والارض وما بينهما واليه المصير صدق الله العظيم. இந்த ஆயத்தை இறங்கியதற்கான காரணம், நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்களிலே சிலர்களாக இருக்கக்கூடிய யூதர்களில் கூட்டமாக ஒன்று கூடியிருக்கக்கூடிய இடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். அங்கே நுஅமான் இப்னு அஸ்ஸா வ பஹ்ரி இப்னு அம்ர் வ ஷாஸ் இப்னு அதி போன்ற யூதர்கள் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் பேசினார்கள். அவர்களும் பெருமானிடத்திலே பேசினார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய தண்டனையை பயந்து கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்த பொழுது அந்த மக்கள் அந்த யூதர்கள் சொன்னார்கள், மா துஹவ்விஃபுனா யா முஹம்மத், எங்களை நீங்க பயன்படுத்த தேவையில்லை, எங்களை பயம்லாம் காட்டாதீங்க, ஏன்னா நஹனு வல்லாஹி அபுனா உல்லாஹி வாஹிப்பாவுஹு, நாங்கள் அல்லாஹ்வுடைய பிள்ளைங்க, நாங்கள் அல்லாஹ்வுடைய அபிமானிகள் நேசர்கள், எங்களை அல்லாஹ் எதுவும் செய்ய மாட்டான். இதே போட்டு தான் நசராணிகளும் ஒன்று செஞ்சாங்க, நாங்கள் அல்லாஹ்வுடைய பிள்ளைங்க, எங்களை அல்லாஹ் ஒன்றும் செய்ய மாட்டான். யூதர்கள் சொன்னாங்க, எங்களை வந்து அல்லாஹ் தண்டிக்கிறாருன்னா ஒரு 40 நாள் நரகத்தில் போட்டு எல்லா இளைஞர்களை ரிலீஸ் பண்ணிடுவான், ஏன்னா அந்த 40 நாளைக்கு நாங்கள் வந்து இந்த காளை கன்றை வணங்கினதுனால அந்த 40 நாள் தான் எங்களை அல்லாஹ் என்ன செய்வான், தண்டிப்பான் என்று சொன்னார்கள். அதற்கு காரணமாக நாங்கள் அல்லாஹ்வுடைய நேசர்கள், அல்லாஹ்வுடைய பிரியர்கள், அல்லாஹ்வுடைய பிள்ளைகள் என்று அவங்களே அவங்கள வேதத்தில் சில வார்த்தைகளை தவறாக விளங்கி அதற்கு பிள்ளை என்று அர்த்தம் கொடுத்து இப்படி சொன்னாங்க. அல்லாஹ் அதனால தான் சொன்னான், ஒக்காலத்தில் யஹூது ஒன்னசாரா, யூதர்களும் நசராணிகளும் சொன்னார்கள், நஹனு அபுனா உல்லாஹி வாஹிப்பாஹு, நாங்கள் அல்லாஹ்வுடைய பிள்ளைகள், அல்லாஹ்வுடைய நேசர்கள் என்று சொன்னார்கள். அப்ப நபியே நீங்க கேளுங்க, அல்லாஹ்வுடைய நேசர் என்பது உண்மையா இருந்தால், அல்லாஹ்வுடைய பிள்ளைகள் என்பதற்கு உண்மையாக இருந்தால், குல் ஃபலிம யுஅதிபுக்கும் பிதுனூபிக்கும், உங்களுடைய பாவத்தின் காரணமாக ஏன் அல்லாஹ் அவங்களை தண்டிக்கிறான், நரகத்துல ஒரு நாள் இருந்தாலும் சரி 40 நாள் இருந்தாலும் சரி, நீங்க சொல்ற மாதிரி தண்டனை தானே, அப்ப அல்லாஹ்வுடைய நேசராக இருந்தா அல்லாஹ் தண்டிக்க மாட்டான். அதற்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொல்றாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் சஹாபாக்களும் ஒரு வீதி வழியாக போயிட்டு இருக்கும் பொழுது அந்த வீதியில அந்த தெருவில் ஒரு புள்ள, பச்சை புள்ள இருக்குது, இவன் கூட்டங்கள் வர்றதை பார்த்து அந்த தாய் ஓடி வந்தான், என் புள்ள என் புள்ள, யாரும் மிதிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி ஓடி வந்து அந்த புள்ளையை விரைந்து அந்த தாய் எடுக்கிறார். அப்பொழுது சஹாபாக்கள் பெருமானா இடத்தில் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், எவ்வளவு பிரிய வச்சிருக்காங்க இந்த புள்ள மேல, மா கானத் ஹாதிஹி லித்துல்கிய இப்னஹா ஃபின்னாரி, நரகத்துல என்ன செய்ய மாட்டாங்க, எந்த பெண்ணும் இந்த புள்ள என்ன செய்ய மாட்டாங்க, போட மாட்டாங்க, ஒரு தாய் எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்காங்க. அப்பொழுதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா வல்லாஹி லா யுல்கி ஹபீபஹு ஃபின்னார், அல்லாஹ்வுடைய நேசர் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், நரகத்தை என்ன செய்ய மாட்டான், போட மாட்டான். உலகத்துல அல்லாஹ்வுடைய நேசருக்கு சில சில சோதனைகளை கொடுப்பானே தவிர நரகத்தில் அல்லாஹ் நிஜமாதான் போட மாட்டான் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்படி அந்த வாதப்படி பார்த்தேன்னு சொன்னா, இந்த யூதர்கள் அல்லாஹ் என்ன செய்யக்கூடாது, நசராணிகளை நரகத்தில் போடக்கூடாது,
அல்லாஹ் ஏன் தண்டிக்கிறான் என்று கேளுங்கள். அவங்க சொல்றது வாதம் உண்மையாக இருந்தால் அல்லாஹ் திருப்பி கேள்வி கேட்கிறான், நபியே கேளுங்க, பலிம யுஅத்திபுக்கும் பிதுனூபிக்கும், உங்களுடைய பாவங்களின் காரணமாக உங்களுடைய ஏன் நீங்கள் அதாபு செய்யப்படுகிறீர்கள். நீங்கள் அல்லாஹ்வுடைய ஹபீப் என்றால், அல்லாஹ்வுடைய நேசர் என்றால் உங்களுக்கு தண்டனைலாம் இருக்கக்கூடாது. அப்ப அல்லாஹ் அப்ப உண்மையிலே நீங்க சொல்றது தவறு. பல் அந்தும் பஷரும் மிம்மன் ஹலத், நீங்கள் அல்லாஹ் படைத்த படைப்பிலிருந்து மாறாக மனிதர்கள் தான், உங்களுக்குன்னு தனி அந்தஸ்தெல்லாம் கிடையாது. நீங்க தவறு செஞ்சீங்கன்னா அல்லாஹ் தண்டிப்பான், நேரான பாதையில வந்தீங்கன்னா அல்லாஹ் உங்களை என்ன செய்வான், உயர்த்துவான். சாதாரண மனிதர்கள் தான், உங்களை நீங்களே என்ன செஞ்சுக்கிறாதீங்க, பரிசுத்தப்படுத்திக் கொள்ளாதீர்கள். யஃஃபிருலி மையஷா, அவன் நாடியவர்கள் அல்லாஹ் மன்னிப்பான். ஓய் வாத்வீபு மையஷா, அவன் நாடியவர்களை அல்லாஹ் அதாபு செய்வான். ஒலில்லாஹி முல்கு சமாவாத்தி வல்லர், வானங் பூமி எல்லாவற்றினுடைய ஆட்சி அதிகாரம் அல்லாஹ்வுக்குரியது. ஓமா பைனஹுமா, அந்த வான பூமிகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகள், எல்லா மரங்கள், மட்டைகள், தாவரங்கள், உயிரினங்கள் எல்லாத்தினுடைய ஆட்சி அதிகாரம் ரப்பிடத்திலே இருக்கிறது. வயலேகில் மசீர், அவனின் பக்கமே நாம் மீளக்கூடியவர்களாக செல்லும் இடமாக இருக்கிறோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். ஆகவே யூதர்கள் சொல்கிற செய்தி தவறு, அவர்களாக சொல்லி கொண்டது அவங்க பிள்ளையும் இல்லை, அதே மாதிரி அவங்களுடைய நேசரும் என்ன செய்யலை, இல்லை அல்லாஹ்வுடைய நேசரும் இல்லை என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இங்கே சொல்லி காட்டுகிறான். இல்லாமல் அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா குர்ஆனுடைய செய்திகளை விளங்கக்கூடிய நட்பாக்கியத்தை நாம் யாவருக்கும் தந்தொழு புரிவானாக. வாஹு.